கட்டாய மதமாற்றம் குறித்து கவலை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. கட்டாய மதமாற்றங்களை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கறிஞரும் பாஜக தலைவருமான அஸ்வினி குமார் உபாத்யாய் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எம் ஆர் ஷா மற்றும் ஹீமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்டாய மதமாற்றம் மிகவும் தீவிரமான பிரச்சினை என்றும் இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் மத சுதந்திரத்தை பாதிப்பதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். கட்டாய மதமாற்றம் நிறுத்தப்படாவிட்டால் மிகவும் கடினமான சூழ்நிலை உருவாகும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய நீதிபதிகள் கட்டாய மதமாற்ற விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர்.